ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் தமிழ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரியும், அதுவும் இல்லாமல் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நாம் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ஒரு பேப்பர் ஃப்ளார்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அதாவது என்னென்னா, நம்ம சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து ஒரு ஷவுட் அவுட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு நான் குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு டபுள் சைட் டேப் எடுத்துகிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நான் ஒரு ஸ்டிக்கில் வந்து இதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஃப்ளார் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம லீவ்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி க்ரீன் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இது லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நான் நிறைய பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளார் வேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் வந்து உங்களோட ஹால் இந்த மாதிரி ஏரியாஸில் இதை நீங்கள் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஃப்ளார் மாதிரியே தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஃப்ளார் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நான் இதே மாதிரி இன்னொரு ஃப்ளார் வீடியோவுமே போட்டிருக்கேன். அது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையுமே நீங்கள் போய் பாருங்கள். அதுவுமே ஃப்ளார் தான், அதுவும் ஒரு பேப்பர் ஃப்ளார் தான். இது உங்களுக்கு பண்ண கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆர்ட்ஸ் இல்லைன்னா கிராஃப்ட் வீடியோக்கு இது வேணும், கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த கிராஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை வந்து நான் டெக் பண்ணிவிட்டு அதை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க கமெண்ட் பாக்ஸில், நான் அந்த அதுக்கான வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு நோட் கார்ட்போர்டு யூஸ் பண்ணி தான் வரப்போகுது, அதாவது நோட்டில் இருக்க அட்டை அதை யூஸ் பண்ணி தான் வரப்போகுது. அது என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது கரெக்டாக இருந்தால் அவங்களோட நேம் வந்து அடுத்த வீடியோவில் வரும்.